களை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாய் என் தாயே வெள்ளை அரியாசனத்தில் அரசாளும் என் தாயே என் வாக்கில் வரவேண்டும் நீயே அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் அகத்தியர் அகத்தியர்தாசன் பேசுகிறேன் ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் ராகு கேது பெயர்ச்சியை பற்றி நாம் பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராகு ஆசைக்கு காரகர் கேது மோட்சத்திற்கு காரகர் இவர்களுக்கு ராசி மண்டலத்தில் சொந்த ஆட்சி வீடு கிடையாது இவர்கள் யாருடைய வீட்டில் இருக்கின்றனரோ யாருடைய சாரத்தில் இருக்கிறார்களோ அந்த கிரகங்களின் பலனை செய்வார்கள் ரிஷபம் சுகிரன் வீடு என்பதால் ராகு சுகிரனைப் போலவும் விருட்சகம் செவ்வாய் வீடு என்பதால் கேது செவ்வாயைப் போலவும் செப்டம்பர் மாதம் முதல் பலனை கொடுப்பார்கள் நவக்கிரகங்களில் புதனை விட செவ்வாயும் செவ்வாயை விட சனியும் சனியை விட குருவும் குருவை விட சுகிரனும் சுக்கிரனை விட சந்திரனும் சந்திரனை விட சூரியனும் சூரியனை விட ராகுவும் ராகுவை விட கேதுவும் பலம் பெற்றவர்கள் ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் ஒன்றரை ஆண்டுகள் தங்கி சுப அசுப பலங்களை தருவார்கள் ராகு கேதுக்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் தனியாக ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த காலத்தை ராகு காலம் யமகண்ட காலம் என்று கூறுவார்கள் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் ராகு கேது மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலனை தரக்கூடியவை ராகு கேதுவுக்கு மூன்று ஏழு பதினொன்றாம் பட பார்வைகள் விசேஷமானது ஜாதகத்தில் ராகு கேது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய வீடுகளில் இருந்தால் வலுவான யோகம் உண்டு என்று ஜாதக நூல்களில் அதாவது ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது இனி ரிஷபத்தில் சஞ்சரிக்கப் போகும் ராகுவினாலும் விருட்சகத்தில் சஞ்சரிக்கப் போகும் கேதுவினாலும் யாருக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சார்வரி ஆண்டில் ஆயுள் ஆரோக்கியம் செல்வ பலம் பெற்று வாழப்போகிறீர்கள் என்று இந்த ராசி பலன்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இது பொதுவான பலன்தான் ஒரு ஒருவரின் ராகு கேது இருக்கும் நிலை நடைபெறும் தசாபுத்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் இந்த ராகு கேது பயிற்சியினால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இந்த ஒன்றரை ஆண்டுகளும் இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராசி விருட்சக விருட்சக ராசி நண்பர்களுக்கு ராகு கேது பயிற்சியை பார்க்கலாம் நவக்கிரகங்களில் நிழல் கிரகங்கள் என்று கூறப்படும் சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேது முறையே மிதுனம் மற்றும் தனுசு ராசிகளிலிருந்து ரிஷப மற்றும் ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றன இந்த பெயர்ச்சி இருபத்தி மூன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது புதன்கிழமையன்று நடைபெறுகிறது அன்றிலிருந்து அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு அதாவது பனிரெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை வரையிலான ஒன்றரை ஆண்டு காலம் ராகு ராசியிலும் கேது விருட்சக ராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள் விருட்சக ராசியினரை பொறுத்தவரை இதன் மூலம் ராகு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிலும் கேது உங்கள் ராசியிலும் அதாவது உங்கள் ராசிக்கு முதல் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வார்கள் இவற்றில் ஏழாம் வீடு வாழ்க்கை துணை திருமணம் தொழில் தொழில் கூட்டாளி போன்றவற்றை குறிக்கிறது முதல் வீடு உங்கள் தோற்றம் ஆரோக்கியம் எண்ணங்கள் சிந்தனை அறிவு ஆகியவற்றை குறிக்கிறது நவக்கிரகங்களில் மற்ற கிரகங்களைப் போல ராகு மற்றும் கேது கிரகங்களுக்கு பௌதிக வடிவம் என்று ஒன்று கிடையாது உண்மையில் இவை சூரியன் மற்றும் சந்திரனின் சுற்றுவட்ட பாதைகளின் குறுக்கு வெட்டு புள்ளிகள் அல்லது முடிச்சுகள் இவற்றில் வடக்கு புள்ளி அல்லது முடிச்சு ராகு எனவும் தெற்கு புள்ளி அல்லது முடிச்சு கேது எனவும் அழைக்கப்படுகின்றன எனவேதான் இந்த இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்று பெயரிடப்பட்டுள்ளன இவை இரண்டும் நமது பூர்வ ஜென்ம கரும வினைகளையும் அவற்றை நாம் இந்த ஜென்மத்தில் எவ்வாறு அனுபவிப்போம் என்பதையும் சுட்டிக்காட்டும் கிரகங்களாக திகழ்கின்றன மனித வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இவை ஜோதிட சாஸ்திரத்தில் அசுப கிரகங்கள் என்றே கருதப்படுகின்றன மேலும் ராகு உலக சுகபோகங்கள் மற்றும் பொருள் சார்ந்த இன்பங்களில் ஆர்வத்தை உண்டாக்கும் கிரகமாகவும் கேது தொண்டுபுரியும் மனநலை ஆன்மீக தேடல்கள் போன்றவற்றை மேம்படுத்தும் கிரகமாகவும் விளங்குகின்றன ஒருவரது ஜாதகத்தில் இந்த இரு கிரகங்களும் ஆற்றலுடன் விளங்கும் பொழுது அவரது எண்ணம் உணர்வு ஆகியவற்றை மாற்றி அமைக்கும் வல்லமை படைத்தவையாகவும் இவை திகழ்கின்றன ராசி நண்பர்களே தற்போது குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகவும் சஞ்சரித்த நிலை மாறி இனி உங்கள் ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகவும் பயிற்சியாகிறார்கள் ஏற்கனவே இருந்த இடம் நல்ல இடம்தான் உங்களால் எல்லோருக்கும் நல்லது நடந்தாலும் உங்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் இருந்தது ராசியில் கேது சஞ்சரிப்பதால் கௌரவம் புகழ் கீர்த்தி அந்தஸ்து தரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் வரும் வருமானம் திருப்தி தரும் தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் பிள்ளைகள் படிப்புக்கு செலவு செய்ய நேரிடும் அதனால் கடன் பட்டாலும் சுபக்கடனாகவே அதாவது வட்டி இல்லாமல் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் உற்றார் உறவினர் நட்பு வட்டாரத்தில் உதவிகளை எதிர்பார்க்கலாம் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு நேரடியாக உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் புதிய கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கும் கடன் வாங்கி நொந்து போனவர்களுக்கு இனி வருமானம் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையேயான பிரச்சனை தீரும் ஏழரை சனியால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நிகழப்போகும் ராகு கேது பயிற்சி மனதில் நிம்மதியை தரப்போகிறது ராகு பகவான் இப்பொழுது உங்களது ராசியான விருட்சகத்திற்கு ஏழாம் வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இதனால் உங்கள் துணையுடனான உறவில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் இருவருக்கும் இடையே சிறு பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் எழ வாய்ப்பிருக்கிறது ஆனால் இவை பெரிதாகாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எனவே எந்த காரணத்திற்காகவும் உங்கள் துணை அல்லது துணைவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இதற்கு பதிலாக நீங்கள் அவரிடம் கொண்டுள்ள அன்பையும் அக்கறையையும் அந்த நேரத்தில் தாராளமாக வெளிப்படுத்துங்கள் அது தவிர இப்பொழுது நீங்கள் தொழில் திடீரென்று மேம்பட்டு உச்சநிலைக்கு செல்லும் வாய்ப்புள்ளது ஆனால் அதுபோலவே இது திடீரென இறங்கிவிடவும் வாய்ப்பிருக்கிறது எனவே உங்கள் தொழில் சார்ந்த நடவடிக்கைகளை நீங்கள் கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் வணிக பரிவர்த்தனைகள் குறித்தும் கவனமாக இருங்கள் எனவே தொழிலில் ஸ்திரத்தன்மை இருக்குமாறு பார்த்துக்கொள்வது அவசியம் உங்கள் தொழில் பரிவர்த்தனைகள் அனைத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பொதுவாகவே பிறருடன் பழகும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அது தவிர இப்பொழுது உங்கள் உடைமைகளும் தொலைந்து போக வாய்ப்புள்ளதால் சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி அவற்றை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்வது அவசியம் எனினும் உங்களில் சிலர் அயல் நாடுகள் அங்கு நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் போன்றவற்றினால் சுமாரான ஆதாயங்களை பெற முடியும் கேது பகவான் இப்பொழுது உங்கள் சொந்த ராசியான ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் பாதையில் தடைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்க நேரலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் பாதையில் தடைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்க நேரலாம் பொதுவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒன்றாக இல்லாத காரணத்தினால் நீங்கள் உங்கள் மனதில் தன்னம்பிக்கையை கொள்வது மிக அவசியம் முக்கியமாக உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவைப்படலாம் இந்த நேரத்தில் இவ்வாறு உங்கள் உடல்நிலையை கவனித்துக் கொள்வதையே உங்கள் முக்கிய கடமையாக கொள்ளுங்கள் குறிப்பாக உங்கள் தலைப்பகுதியில் அதிக கவனம் தேவை வாழ்க்கையின் மற்ற துறைகளிலும் நீங்கள் தடைகளை சந்திக்க நேரிடலாம் மேலும் பிறருடன் நீங்கள் பழகுவது அவர்களிடம் உங்கள் அணுகுமுறை போன்றவற்றிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இப்பொழுது எதையும் யதார்த்தமாக அணுகுங்கள் மற்றவர்களது நம்பகத்தன்மையை அதிகமாகவோ குறைத்தோ மதிப்பிட வேண்டாம் அது தவிர இப்பொழுது மற்றவர்களின் கண்களுக்கும் நீங்கள் உற்சாகமிழந்தும் இழந்தும் கலையிழந்தும் காணப்படலாம் உங்களில் சிலரது ஆளுமை குணங்களில் மாற்றமும் ஏற்படலாம் இது நல்ல மாற்றமாக இருக்குமாறு மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தை சமய ஆன்மீக ஈடுபாடுகளை வளர்த்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது வாழ்க்கை பிரச்சனைகளை நீங்கள் வெற்றி கொள்ள உதவும் பொதுவாக கடவுள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் பிரார்த்தனைகளிலும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இது நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் அதிகாரத்துடனும் இருக்க உதவும் இந்த ராகுகேது பயிற்சியால் குடும்பத்தில் பண அதிகரிக்கும் கையிருப்பு கரைவதோடு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் உண்டாகும் வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவு கூடும் வாகன பயணத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது அவசியம் புத்திரர் உங்களின் சிரமத்தை அறிந்து உதவி செய்ய முன்வருவார் அவர்களின் ஒத்துழைப்பு கண்டு பெருமிதம் கொள்வீர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை காண்பீர்கள் பூர்வ சொத்தில் கிடைக்கும் வருமானம் முக்கிய தேவைகளை நிறைவேற்ற உதவும் உடல் நலனில் அக்கறையாக இருங்கள் அலைச்சல் காரணமாக சோர்வு அடிக்கடி உண்டாகும் சத்தான உணவு முறையான ஓய்வு அவசியம் மருத்துவ செலவும் ஏற்பட வாய்ப்புண்டு சிலருக்கு சொத்தின் பேரில் கடன் பெறவும் சொத்துக்களை விற்கவும் நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகும் பிறர் பொருளை பாதுகாப்பது ஜாமீன் கொடுப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது தொழில் சார்ந்த வகையில் தடைகளை எதிர்த்து போராட நேரிடும் எதிலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது சிலருக்கு விரும்பாத வீடு பணி இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு தடைபட்டிருந்த திருமணம் தடைபட்டிருந்த என தடையாக இருந்த அனைத்து காரியங்களும் தடைகள் விலகி ஒன்றன் பின் ஒன்றாக சிறப்பாக நடக்கும் அனைத்திலும் விரயம் எந்த பரிகாரம் செய்தாலும் எந்த நல்லதும் நடக்கவில்லை என கோபப்பட்டவர்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது கடுஞ்சொற்களை பேசுவதில் வல்லவரான நீங்கள் சற்று அதை குறைத்து கொள்ளுங்கள் உங்கள் மதிப்பு உயரும் அவ்வப்போது வீட்டில் உள்ளவர்களையும் நினைத்துப் பாருங்கள் நண்பர்கள் தேவைதான் தைரியத்தை மற்றவர்க்கு ஊட்டுவீர்கள் ஆனால் உங்கள் அடிமனதில் சின்ன பயம் இருந்து கொண்டே இருக்கும் இனி அந்த பயம் வேண்டாம் வீடு வாகனம் யோகம் சிறப்பாக அமைகிறது தாய் தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கசப்பு நீங்கும் பிள்ளைகள் இல்லாதவர்கள் பாக்கியம் கிட்டும் பிள்ளைகள் உங்கள் மேல் பாசமாக இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அவர்கள் மேல் சின்ன சின்ன பயங்களை கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் மனசாட்சிக்கு பயப்படுகிறவர்கள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம் கவனமாக இருங்கள் வாழ்க்கை துணையுடன் உரசல்கள் எழலாம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் வாகனங்களை கையாளும் போது கவனமாக இருங்கள் வேகம் கூடவே கூடாது ஒரு இடத்துக்கு கிளம்பும்போது முன் சீக்கிரம் கிளம்புங்கள் எந்நேரமும் டென்ஷனாகவே இருக்காதீர்கள் தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும் வேலை செய்யும் இடத்தினில் நல்ல பெயர் கிடைக்கும் சிலருக்கு அவார்டுகள் கூட கிடைக்கலாம் எங்கு முதலீடு செய்வது என்பதனை தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று செய்யுங்கள் நீங்களாகவே எதிலும் முயற்சி செய்து பார்த்தல் கூடாது வியாபாரிகள் லாபத்தை தக்க வைத்து கொள்ள விடாமுயற்சி தேவைப்படும் அளவான உற்பத்தியில் சீரான லாபம் காண்பீர்கள் வெளியூர் பயணத்தை ஆதாய நோக்கத்தில் மட்டும் மேற்கொள்வது நல்லது தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழிலில் நிதானம் கடின உழைப்பு ஆகியவற்றை பின்பற்றுவது மிக அவசியம் உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு தனியார் துறையில் வேலை செய்பவர்கள் பணிகளில் தாமத நிலையை சிந்திப்பார் நிர்வாகத்தினரின் தேவை அறிந்து செயல்படுவது அவசியம் இல்லாவிட்டால் மேலதிகாரிகளின் அச்சுறுத்தலுக்கு ஆளாக நேரிடும் எதிலும் கவனமுடன் செயல்படுவதால் நிலைமை சீராகும் சலுகை பெறுவதில் நிதானம் அவசியம் அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள போராட வேண்டி வரும் சமூக பணிகளை நிறைவேற்றுவதில் காலதாமதம் உண்டாகும் அதிகாரிகளிடம் மோதல் போக்கை கைவிடுவது நல்லது ஆதரவாளர்களின் ஒத்துழைப்பை பெற அதிக பணம் செலவழிப்பர் கலைத்துறையினருக்கு தாமதமான ஒப்பந்தங்கள் சிறப்பாக நடந்து முடியும் உடன் இருப்பவர்களிடம் கவனமுடன் இருப்பது நல்லது உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குடும்ப பெண்கள் சிக்கனத்தை பின்பற்றுவதால் கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கணவரின் அனுமதியின்றி பிறரிடம் கடன் வாங்காதீர்கள் புத்திர பேர் வகையில் அனுகூலம் உண்டு சுயதொழில் புரியும் பெண்கள் அளவான உற்பத்தி சுமாரான விற்பனையான நிலை அடைவார்கள் மாணவர்கள் படிப்பில் மந்த நிலை நீங்கும் ஆரம்ப மேல்நிலை பயிலும் மாணவர்கள் பெற்றோர் அறிவுரையை ஏற்பது எதிர்கால நலனுக்கு வழிவகுக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாக இருங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இருக்கட்டும் நீங்கள் முதலில் நன்றாக படியுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஏழு நீங்கள் பரிகாரமாக புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆறு முறை வலம் வர வேண்டும் குடும்பத்தில் அதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய் தந்தையரின் உடல் நலம் சிறக்கும் தாமரை மலர்களால் மகாலட்சுமி தாயாரை பூஜிக்க வேண்டும் ஓம் நமோ நாராயண நமா என்று பதினோரு முறை தினமும் கூறினால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இதனால் நடைபெறும் இப்போது நாம் ராகு கேதுவுக்கான பலன்களை பற்றியும் பொதுவான பரிகாரங்கள் பற்றியும் பார்த்தோம் ராகு கேதுவால் ஏற்படும் பெரும் சிக்கலிலிருந்தும் அதன் பாதிப்பிலிருந்தும் நாம் தப்பிக்க எளிய வழிகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ராகுவோட அமைப்பு என்றால் கல்யாண மாலை கழுத்தில் விழுவதில் தாமதம் சந்தான பாக்கியம் கிட்டுவதில் தடை சிற்றின்ப நாட்டம் அதிகரிப்பு பெயர் புகழுக்கு களங்கம் ஏற்படுவது சட்டத்தினால் தண்டிக்கப்படுவது தொழிலில் எதிர்பாராத நஷ்டம் மனவிரக்தி அடிக்கடி இடமாற்றம் வீண்பழி சுமத்தல் குடும்பப் பிரிவு இப்படிப்பட்ட பொதுவான பிரச்சனைகள் வரலாம் இத்தகைய ராகு தோஷத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க சில வழிகளும் உள்ளன அவை சனிக்கிழமை காலை ஆறு பதினைந்து முதல் ஆறு நாற்பத்தைந்துக்குள் ஐந்து அகல் தீபத்தை வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வையுங்கள் தினமும் துர்க்கை காயத்ரியை சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை ஐந்து அகலில் நெய் தீபம் ஏற்றி கும்பிடுங்கள் எலுமிச்சை தீபம் கூடாது மூன்று பழத்தை துர்க்கையிடம் வைத்து வழிபட்டு திரும்ப வாங்கி குடும்பத்துடன் சாறு பழிந்து குடியுங்கள் வருடத்தில் ஒரு முறையாவது பட்டீஸ்வரம் சென்று துர்க்கையையும் திருநாகேஸ்வரம் சென்று ராகுவையும் தரிசித்து விட்டு வாருங்கள் உங்களால் முடியும் போதெல்லாம் பக்தர்களுக்கு உளுந்து சாதம் அன்னதானம் செய்யுங்கள் பசுவுக்கு கடலை போட்டு அல்லது வேறு ஏதாவது தீவனம் வாங்கி கொடுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அருகிலுள்ள உள்ள கோவிலுக்கு சென்று துர்க்கை ராகு சன்னதிகளில் வழிபாடு செய்யுங்கள் வசதி உள்ளவர்கள் கோமேதக கல் டாலர் அணியுங்கள் அல்லது கோமேதக கணபதி கும்பிடுங்கள் சிறியதொரு கருங்கல்லை உங்கள் கைவசம் வைத்திருப்பது கேது தோஷத்திலிருந்து தப்பிக்க சில வழிகளும் இருக்கின்றன செவ்வாய்க்கிழமைகளில் காலை ஆறு பதினைந்து முதல் ஆறு நாற்பத்தைந்து மணிக்குள் ஐந்து அகல் தீபங்களை நெய்விட்டு ஏற்றி வைத்து இஷ்ட தேவதையை கும்பிடுங்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் சாத்தி வழிபடுங்கள் பக்தர்களுக்கு இயன்ற அளவு கதம்ப சாதத்தை விநியோகம் செய்யுங்கள் துருக்கள் எனப்படும் உலோகத்தாலான டாலரை அணிந்து கொள்வதும் சிறப்பானது வருடத்திற்கு ஒரு முறையாவது பட்டி சென்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் அவரது அபிஷேக விபூதியை வாங்கி வந்து தினமும் இட்டுக்கொள்ளுங்கள் விநாயகர் காரியசுத்தி மாலை துதியை எப்போதும் சொல்லுங்கள் வசதி உள்ளவர்கள் கோமேதக கல்லை டாலரில் பதிந்து அணியுங்கள் அல்லது கோமேதக கணபதியை வாங்கி பூஜையுங்கள் காலகஸ்தி கீழப்பெரும்பள்ளம் ஆகிய தளங்களுக்கு சென்று இறைவன் இறைவியை தரிசிப்பதோடு கேது கிரகத்தையும் வணங்கி வாருங்கள் அனைத்து துன்பங்களும் கஷ்டங்களும் சிக்கல்களும் உங்களுக்கு எளிதாக பறந்து ஓடிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்